குடும்ப வறுமையால் காலையில் அலுவலகத்திலும் இரவில் இன்னொரு இடத்திலும் வேலை பார்த்த பட்டதாரி இளைஞன் மீது வீண் பழி சுமத்தியதால் அவமானம் தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சென்னை தரமணி பெரியார் நகர் கட்டபொம்மன் தருவை சேர்ந்தவர்தான் விஜய் வயது இருபத்தி ஒன்று இவர் தாய் தந்தை தங்கையுடன் வசித்து வந்தார் பிசிஏ பட்டதாரியான விஜய் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் குடும்ப சுமையை சுமந்த விஜய் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இரவு நேரத்தில் பகுதி நேரமாக பணியாற்றினார் அதன் மூலம் குடும்ப தேவைகளையும் சமாளித்து வந்தார் இந்நிலையில்தான் இரவு பதினோரு முப்பது மணி அளவில் விஜய் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியில் இருந்தபோது அந்த பகுதியில் குடியிருக்கும் பெண்ணை விஜய் செல்போனில் படம் பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த தகவல் அந்த பகுதியில் காட்டு தீ போல பரவியது உடனே அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஜயிடம் விசாரித்துள்ளனர் அப்போது விஜய் நான் யாரையுமே செல்போனில் படம் எடுக்கவில்லை வேண்டுமென்றால் என்னுடைய செல்போனை சோதனை செய்து பாருங்கள் என்றார் ஆனால் அவர் பேசியதை யாருமே கேட்கவில்லை இன்னும் சிலரோ ஆத்திரத்தில் விஜயை தாக்கியதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் விஜய் தரமணி காவல் நிலையத்திற்கு செல்போனில் தகவலும் தெரிவித்துள்ளார் தகவலை அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு போலீசாரும் வந்தனர் போலீசார் விஜய்யின் செல்போனை கைப்பற்றி சோதனையும் செய்தனர் அப்போது விஜயின் செல்போனில் தவறான வீடியோவோ போட்டோவோ இல்லை என்று போலீசார் அங்கு உள்ளவரிடம் கூறினார்கள் ஆனால் விஜய் மீது புகார் தெரிவித்தவர்கள் வீடியோ போட்டோவை அவர் அளித்துவிட்டதாகவும் கூறினர் இதையடுத்து போலீசார் இரு தரப்பினரையும் சமரசப்படுத்தினார்கள் பின்னர் விஜயை வீட்டுக்கு சென்றார் வீட்டுக்கு சென்ற விஜய் நடந்த சம்பவத்தை தன்னுடைய அம்மாவிடமும் அம்மாவிடம் கூறி வேதனை வேதனையடைந்துள்ளார் அப்போது எந்தவொரு தவறும் செய்யவில்லை என் மீது வீண் பழி சுமத்துகிறார்கள் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் விஜய்க்கு அவர்களின் குடும்பத்தினர் ஆறுதல் கூறியுள்ளனர் ஆனால் சமரசமாகாத விஜயோ இந்த சம்பவம் வெளியே தெரிந்தால் தனக்கு அசிங்கம் என புலம்பிய படியே தூங்கச் சென்று விட்டார் இன்று காலை அறையிலிருந்து விஜய் எழுந்து வரவில்லை அதனால் அங்கு சென்று பார்த்தபோது விஜய் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் அதை பார்த்து விஜயின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து தரமணி காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரோ விஜயின் சடலத்தை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் விஜயின் மரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இது குறித்து விஜயின் உறவினர்கள் கூறுகையில் விஜயின் அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் அதனால் கல்லூரி படைப்பை முடித்ததுமே இரண்டு இடங்களில் விஜய் வேலை பார்த்து வந்தார் செய்யாத தவறுக்காக அவர் மீது பலி சுமத்தியதால் அவமானமடைந்து தற்கொலை செய்து கொண்டார் என்றும் விஜய் மீது குற்றம் சுமத்தியவர்கள் அவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளோம் ஆனால் போலீசாரோ கொரோனா வைரஸ் பணி காரணமாக முப்பத்தோராம் தேதிக்கு பிறகுதான் விசாரணை நடத்த முடிவு என்றும் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர் என்றும் விஜய்யின் மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றனர் விஜய்யை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருவர் தாக்கிய தகவல் போலீசாருக்கு தெரிய அதனால் அவரிடமும் விஜய் மீது புகார் அளித்த பெண்ணிடமும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் அதே சமயம் விஜயின் செல்போனை முழுமையாக ஆய்வு செய்யவும் போலீசார்கள் திட்டமிட்டுள்ளனர் மேலும் இந்த காலத்தில் அதிகரித்து வரும் கள்ளக்காதல் சம்பவத்தின் காரணமாக ஒருவேளை இந்த இளம்பெண்ணின் கள்ளக்காதலுக்கு விஜய் இடையோராக இருந்ததால் அவர் மீது வேண்டுமென்றே இரவு பதினோரு முப்பது மணிக்கு வீண் போட்டிருக்கலாமோ என்ற கோணத்திலும் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க